இது வந்து இந்த இடம் குட்லாடம்பட்டி அருவிக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஜீவசமாதி. இது இங்கே இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பேருக்கு தெரிஞ்சிருக்கோம், மதுரை அருகில் இருக்கிற ரொம்ப பேருக்கு தெரிஞ்சிருக்கோம். வெளியே இருக்க நண்பர்களுக்காக இதை போடுறோம். இங்கே நாங்கள் வந்தோம், வந்து ஜெபம் பண்ணிவிட்டு சரியா இவரை பற்றின விஷயங்கள் என்ன அப்படின்றதுக்காக நம்ம இந்த பதிவு போடுறோம். இவங்க வந்து ஆனந்த நடராஜன் ஐயா. இவங்க வந்து முதல்ல சிவயோகியாக இருந்தாங்க, அதுக்கப்புறம் அப்பாவோட உபதேசம் பெற்று ரொம்ப விஷயங்கள் செஞ்சதாக இங்கே இருக்கு. அதான் இவர்களை பற்றி ஒரு சின்ன பதிவு போடுவோம். இந்த பதிவெல்லாம் நம்ம எதுக்காக போடுறோம் அப்படின்னு கேட்டால், இப்போ நடுவில் ஒரு சகோதரி ஒரு கேள்வி எழுப்பினாங்க, என்னென்னா சித்த வித்தியார்த்திகளோட அனுபவங்களை சொல்லுங்கள். அனுபவம்னா சித்த வித்தியார்த்திகள் பெற்ற அனுபவத்தை அவங்க கேட்கல, சித்த வித்தை வாங்கினதுக்கு அப்புறம் அவங்களுக்கு வாழ்க்கை அளவில் அவங்களுக்கு தன்னம்பிக்கை எப்படி வந்தது, இது போன்ற விஷயங்களை தான் வந்து அவங்க கேட்டாங்க. அதனால் அந்த விதத்துக்காக தான் நம்ம இந்த மாதிரி ஒரு சின்ன பதிவெலாம் போடுறோம். ஏன்னா சித்த வித்தியார்த்திகளோட ஆர்வத்துக்காக தான் இந்த பதிவை நம்ம போடுறோம். ஏன்னா ஆரம்பத்தில் உபதேசம் வாங்கிடுறாங்க, அப்புறம் அதை பற்றின ஒரு பெரிய பிடிப்பு இல்லாமல் போயிடுறாங்க. அப்போ சாதிச்சவர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்கன்ற ஒரு எடுத்துக்காட்டுக்காக தான் நம்ம இந்த பதிவை போடுறோமே தவிர இது வேறு ஒன்றும். இரண்டாவது, நமக்கு இது ஆரம்பத்துலேருந்து இந்த பழக்கங்கள் தான். ஒரு இடத்துக்கு போனோம்னா அந்த இடத்தோட ஸ்பெஷல் என்ன, அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகம் என்ன. ஏன்னா ஒரு விஷயம் உருவாகிறது எவ்வளோ பெரிய விஷயம், அது எப்பத்துலேருந்து உருவாச்சு, எப்படி உருவாச்சு. இது வந்து அவங்க மட்டிசாமி அப்படின்னு இந்த ஐயாவுக்கு இடம் கொடுத்தவங்க, அவரும் சமாதி ஆயிருக்காரு. இதை பற்றின முழு விவரம் நம்ம இப்போ இதை கட்டி பராமரிச்சிட்டு இருக்கக்கூடிய வித்தியார்த்திகள் ரெண்டு பேர் இருக்காங்க, அவங்கக்கிட்டேயே இந்த விஷயங்களை நம்ம தெளிவாக கேட்கலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த பதிவு போடுறோம். வாங்க நம்ம அவங்கக்கிட்டேயே இதை பற்றின விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்ம இப்போ வந்து ஐயா இங்க எப்போ வந்து இந்த இடத்துல தஞ்சம் அடைஞ்சாங்க, இது வந்து இதோட விலாசம் முதல்ல சொல்லிடுங்க, இது எந்த இடத்துல இருக்குன்னு. இது வாடிப்பட்டி பக்கத்துல குட்லாம்பட்டி சிறுமலை அடிவாரத்துல இருக்கீங்க இந்த ஆசிரமம். இது ஆனந்த நடராஜன்னு சாமியோட பேரு. நடராஜன் அப்பா பேரு தான் ஆனந்தம், அதனால ஆனந்த நடராஜன்னு இங்க எல்லாரும் கூப்பிடுவோம். சாமி என்ன செய்யறாங்கன்னா திருவண்ணாமலையில இருந்திருக்காங்க. திருவண்ணாமலையில இருக்கையில இங்க ஒரு சாமி சாசுவானந்தர்ன்னு அங்க போயிருந்திருக்காரு. போகையில சாமிய பாத்திருக்காரு. அப்ப சாமிய நீங்க வாங்க, அங்க நல்ல இடமா இருக்கு, நீங்க அங்க வந்து தவசருங்கன்னு கூப்பிட்டுருக்காங்க. இவருக்கு ஒரு சிவயோகியா இருந்திருக்காங்க. இங்க வந்து கொஞ்ச நாள் இருக்கவும் கொஞ்ச நாள் கழிச்சு பல இடத்துல இது பக்கத்துல போய்
செட்டு போட்டு இருந்திருக்காரு, சிவன் வச்சு வழிபாடு பண்ணிட்டு இருந்திருக்காரு. அப்ப மதுரையில இருந்து சிவ சொல்வான்னா ஒரு நாலஞ்சு பேரு என்ன செஞ்சிருக்காங்க, சித்த வித்தியார்த்தி எல்லாம் அவங்க போய் மலை மேல தவசு பண்ணுனா அவங்களுக்கு சாப்பாடு கிடைக்கும், பாயாசப்பளத்தோட சாப்பிடலாம் சொல்றாங்க. அவங்க வாங்க போய் பண்ணுவோம் மலை மேல, அவங்களுக்கு கிடைக்குதான்னு பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு குட்லாளம்பட்டி அருவி பக்கத்துல சிறுமல அடிவாரத்துக்கு வந்திருக்காங்க. வந்து இங்க மலை மேல போய் இருந்து தவசு பண்ணிருக்காங்க, ஜெபம் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒண்ணு இல்ல, ரெண்டாவது வாட்டி ஜெபம் பண்ணிருக்காங்க, பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. சாமி சொன்னாங்க அவங்களுக்கு பாயாசப்பளத்தோட சாப்பாடு வரும்னு, கிடைக்கலையே அப்படின்னு இருக்காங்க. சரி இந்த தடவை இன்னொரு வாட்டி ஜெபம் பண்ணிட்டு நம்ம கீழே போயிருவோம் சாப்பிட, எப்படி ஒரு அஞ்சாறு கிலோமீட்டர் போகணும் வாடிப்பட்டிக்கு, 10 கிலோமீட்டர் போயிருவோம் அப்படின்னு தவம் பண்ணிக்கிட்டு இருக்கல. ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கல ஒரு வாசனை வந்ததா எல்லாத்துக்கும், என்ன அந்த காட்டுக்குள்ள யாருமே இல்ல, புதரும் குழியுமா இருக்கு, இது எப்படி வாசனை வருதுன்னு பார்த்தா, அப்ப இந்த நடராஜசாமி அங்க போய் ஒரு தவம் பண்றதுக்காக கோயிலுக்குள்ள இருந்திருக்காரு. அப்ப அவர் சமையல் பண்ண இது குச்சியை வச்சு கிண்டிக்கிறது, சாதம் கிண்டிக்கிறக்க இல்ல இந்த வாசனை வந்திருந்திருக்கு இந்த தபஸ் பண்ணவங்களுக்கு, சித்த வித்தியார்த்திகளுக்கு. அப்ப செல்வண்ணன் அவங்க இருந்திருக்காங்க. போகவே அப்ப சாமி எங்களுக்கு பசிக்குது அப்படின்னும் தேக்கலைய பறிச்சு அவர் செஞ்ச சாதத்தை எல்லாத்துக்கும் 4 உருண்டைய வச்சு எல்லாத்துக்கும் வச்சிருந்திருக்காரு. எத்தனை பேர் வந்திருந்தாங்களோ அவங்களுக்கு ஒரு ஒரு உருண்டை வச்சு சாப்பிட விட்டு அனுப்பிட்டிருக்காரு. அப்புறம் இவங்களுக்கு அவரோட ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிடுச்சு. அப்ப சாமி ஆடி குராட்ட பார்க்க போயிருந்திருக்காங்க. அவர் குடிசையில போய் இருக்க அவரோட பேச தனியா ஒரு குடிசை போட்டு வேற இருந்திருந்திருக்காங்க. அப்ப சாமி என்ன செஞ்சிருக்காங்க, அவருடையத சொல்லவும் உங்களுடைய மார்க்க என்னன்னுமே நாங்க சித்தவித்தை பண்றோம், சிவானந்த பரமஹம்சருடையது அப்படின்னு சொல்லுமே சரின்ட்டு அண்ணா என்ன சொல்லிருக்காங்க, சித்தவித்தை கொடுத்துருந்துருக்காரு செல்வண்ணா, கொடுத்துருக்காங்க சாமிக்கு சித்தவித்தை. சித்தவித்தை வாங்கி இவர் கொஞ்ச நாளையில சமாதி ஆயிட்டாரு. இவர் நல்ல அற்புதம் இங்க செஞ்சிருக்காரு. இங்க எப்படி அற்புதம்னா, ஒரு புள்ள கூட எடுத்து அது சின்ன பிள்ளைகிட்ட கொடுத்தா மிச்சர் ஆயிருமா, அதே போல பாம்பு கடிச்சிட்டு வந்தவங்களை குணப்படுத்திருக்காரு, மாலக்கண் நோய்க்காரங்களை குணப்படுத்திருக்காரு, நடக்க முடியாதவங்களை நடக்க வச்சிருக்காரு, இப்படி நிறைய அற்புதம் செஞ்சு இங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த நிறைய வேலை பண்ணியிருக்காரு. இவர் ஒரு பண யார்ட்டையும் காசை கையால தொடமாட்டாரு, அதை யாராவது அவளை மீறி கொடுத்தாலும் அந்த இதுல சொரிய வச்சுட்டு போகணும், இந்த குடிசை இந்த வேலை செய்ய வரவங்களுக்கு கொடுத்துருவாரு. ஆனா அவருடைய சாப்பாடு, அவருக்கு கேன்சர், அவருடைய வயிற்றுல ஒரு 36 கிலோ கட்டி இருந்தது, ஆபரேஷன் பண்ணையில கூட மயக்கூசி போடாம எனக்கு ஆபரேஷன் பண்ணுங்கன்னு சொன்னாருங்க. அப்படி சாமி நிறைய அற்புதம் செஞ்சிட்டு இருந்தாரு, நல்லா டவுன் பண்ணி பிரபலம் இல்லாம இருந்தாரு. இங்க இருக்கிற நம்ம மக்கள்லாம் பார்த்த சாமி இவர், அவங்க கண் கூட பார்த்தது. அவர் அப்படி வேற இடத்துல எல்லாம் இருக்கிறத பார்த்துட்டு இங்க ரமணகிரின்னு ஒரு ஆசிரமம் இருக்கு, அதான் முத முத வந்த ஆசிரமம், சுவீடன் நாட்டுல இருந்து வந்து இருந்தவர். அதுக்கு சர்வீஸ் பண்றதுக்காக அந்த மட்டிசாமின்னு ஒருத்தர் அங்க பால் வாங்கி கொடுக்க, விறகு வெட்டி கொடுக்க, அந்த இடத்துக்கு தண்ணி ஊத்த அப்படின்னு அந்த குட்லான்பட்டிக்காரர் இருந்திருக்காரு. சின்ன வயசுலயே 18 வயசுலயே வந்து இருந்திருக்காரு. அவர்கிட்ட சர்வீஸ் பண்ணி பண்ணி இருக்கவும் இந்த சாமி அம்மா நடராஜ சாமி ஒரு கம்மாக்குள்ள போய் ஒரு குடிசை கொடுத்துருக்கேன்னு, யாரும் அவருக்கு ஒரு இடம் கூட தரல. அப்ப நீ சித்தவத்தை வாங்கின பின்னாடிதான் நீ வாயா, என்னிடத்திலேயே சமாதி வச்சிடலாம், நானும் உனக்கு 1 ஏக்கரை தானமா கொடுக்கறேன், அந்த தானமா வாங்கிக்கிட்டு நீ அந்த இடத்துல வந்து இரு அப்படின்னு இந்த மட்டிசாமி போய் கூட்டு வந்துடுறாரு. மட்டிசாமி பேரு அழகு முப்பன், ஆனா எல்லாரும் மட்டிசாமின்னு தான் அவரை சொல்லுவாங்க. அவர் போய் கூப்பிடமே அவர் வந்துறாரு. இங்க வந்து செட்டு போட்டு இங்க தவம் பண்ணிட்டு ஒரு 6 மாசத்துல சமாதி ஆயிடுறாரு. மட்டிசாமி இப்பதான், மட்டிசாமி என்ன செஞ்சாரு, இப்ப மார்ச் மாசம் ஏப்ரல் மாசம் 17ஆம் தேதி சமாதி ஆயிட்டாரு. அவரு மத்தியானம் ஒரு 1:30 அவருக்கு நம்ம வித்யார்த்தி புறா சமாதி வச்சிருக்கீங்க, அவருக்கு பூசாரி எழுதி வைப்பாங்களோ
அந்த மாதிரி சிவயோகிக்கு எப்படி சமாதினா சிவயோகிக்கு எப்படி பண்ணுவாங்களோ அதே போல நாங்க பண்ணிருக்கோம் அவருக்கு. ஆனா அவருக்கும் ஒரு அற்புதம் என்னன்னா நம்ம வடகரையில இருந்து வந்த விபூதி, சேலத்துல இருந்து வந்த விபூதி இதெல்லாம் இருந்தத வாங்கிதான் நம்ம பண்ணிருக்கோம் ஆசிரமத்துல. இவரும் ஒரு கல்யாணம் முடிக்காம ஒரு யோகிதான் மட்டிசாமி. அந்த அவரோட யோகினால என்ன செஞ்சிட்டாரு, இவர் சித்த வித்யார்த்தின்னு தெரியாம யார் சொல்லி கேட்காம அந்த சமாதிக்கு மேல சிவலிங்கத்தை வச்சிடறாரு. தெரியல அவருக்கு, அவருக்கு தெரியல. அப்ப தெரிஞ்சாங்க, கொஞ்சம் சித்த வித்யார்த்திகள் இருந்தாங்க, இவர் யார் பேச்சும் கேட்காம வச்சுட்டாரு. வச்சுட்டு ஒரு அகத்தியர் நடராஜ சாமிக்கு எப்படின்னா ஒரு அகத்தியர் ஆலயம் உருவாக்கணும் அப்படின்னு, அவர் தென் மாவட்டத்தில இருந்து வந்தவர் ஆரம்பத்துல அகத்தியர் ஆலயம் இந்த ட்ரஸ்டுக்கு இது பண்ணி வச்சுட்டு அகத்தியர் ஆலயம், அகத்தியர் ஆலயம் உலக நல சித்தாந்த ஞான சபை தான் சொந்தத்துக்கு எழுதி வச்சுட்டாரு. அவர் வச்சதுதான், அவர் வச்சது, அவர் வச்சதுனால அந்த ட்ரஸ்ட அவரு மட்டிக்கு பின்னாடி யாரும் பார்க்க முடியாதுன்றதுக்காக நானும் தம்பி கணேசனும் பாக்குறோம். தம்பி என்ன செய்யறாங்க, எல்லாத்துக்கும் அன்னதானம் பண்றாங்க, மாசம் மாசம் பௌர்ணமிக்கு அன்னதானம் பண்றாங்க. நிறைய ஆளுங்க வந்துட்டு போறாங்க, ஒரு நல்ல இங்க குழந்தை இல்லாதவங்களுக்கு இங்க வந்தோடனே நடக்குதுன்றாங்க, திருமணம் ஆகாதவங்களுக்கு வந்து நடக்குதுன்றாங்க. அதே போல இங்க இருக்கிற மக்கள் பூரா இங்க ஒரு முடியல ஒரு இதுனாலும் இங்க வந்து சாமிகிட்ட சொல்லி அந்த மண்ணெடுத்து பூசிட்டு போனவே சரின்ட்டு இருந்திருக்கோம். யாரையும் ரொம்ப பாக்க மாட்டாரு. அதே போல சாமி ஒரு பணம் காசு இதெல்லாம் எதிர்பார்ப்பெல்லாம் கிடையாது, அவரா மருந்து செஞ்சு அவரா சாப்பிட்டுக்கிட்டு அவரா தான் இருந்தாரு. வார மக்களுக்கு அன்னதானம் பண்ணணும்னா அவருக்கு ரொம்ப இஷ்டமா இருக்கும். அதே போல அவருக்கு நல்ல ஸ்வீட் பிடிக்கும். அவருக்கு அந்த பணியை நீங்க செஞ்சுட்டு நாங்க பண்றோம். வர வித்யார்த்திகளுக்கு வித்யார்த்தி அங்க இருந்து நிறைய மதுரையில இருந்து வித்யார்த்தி வராங்க, வெளியூர்ல இருந்து வராங்க, உங்களை போல சென்னையில இருந்து எல்லாம் வரீங்க, அவங்க எல்லாம் வந்து இங்க நல்லா இருந்து ஜெபம் பண்ணிட்டு போறாங்க. ஐயா ஏதாவது ஒரு ரெண்டு கருத்து சொல்லுங்க. அதாவது சித்த வித்யார்த்திகளுக்காக வந்து இந்த மகத்துவம் தெரியல இல்லையா, இந்த வாங்கின உடனே சில பேருக்கு ஒரு விரக்தி வரும்ல. இப்ப ஐயா இதை எப்படி சந்திச்சார் இந்த சித்த வித்தைய, சித்த வித்தையினால ஐயாக்காக என்ன ஒரு பலன் ஏற்பட்டது அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுக்கும். ஆக்சுவலா வந்து அவர் வந்து இந்த இவங்க இந்த அஞ்சு பேர் வந்து உணவு கிடைச்சத வந்து அப்பா சொன்னது ஆர்வ ஊட்டக்கூடிய பேச்சு அவர் சாமியிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி இவர் வந்து சிவயோகம் பண்ணுவார். சிவயோகம்ன்றது வந்து வெளிப்புறமா பண்ற வித்தை, பண்ற வித்தை. இது சமாதிக்கு உதவாது, இது சித்துக்களுக்கு உதவும், மற்றபடி சமாதிக்கு உதவாதுன்ற அளவுக்கு வந்து தெரியப்படுத்தி இருக்காங்க. மற்றவங்க அவரோட இருந்த திரவியம் வேக்கு இப்படி இருக்கிறவங்க அந்த அஞ்சு பேர் வந்தவங்க செல்வண்ணாவோட வந்தவங்க அப்போ வந்து இது பூசா ஒவ்வொரு தடவையும் வந்து தாங்க சந்திக்கல உள்ள சித்தவித்தையை பற்றி அவங்க எடுத்து கூடியிருக்காங்க. இது வாழ்நாளுக்கு பிறகும் கல்லூரி காலம் மட்டும் நம்ம உயிரை வந்து தக்க வைக்கிறதுக்கு வந்து இதுதான் வந்து நல்ல சிறப்பானதுன்னு அவரும் அதை வந்து ஏத்துக்கிட்டு இந்த இதுல வந்து ஆர்வப்பட்டு சித்தவித்தை வாங்கியிருக்காரு. வாங்கி எவ்வளவு நாள் ஆச்சு அவர் பயிற்சி பண்ணி சமாதியானது? அது ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்குள்ள அவர் சித்தவித்தை வாங்கினதுக்கு பிறகு இந்த இடமே வந்து சமாதிக்காகத்தான் அவர் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஆறு மாசத்துல அவர் வந்து உட்கார்ந்தவங்க சமாதி இந்த இடத்துக்கு வந்து, ஆனா இங்க வந்து ரெண்டு மூணு வருஷம் நாலு வருஷம் சுத்தி இருந்தாங்க. அதுக்கப்புறம் இங்க வந்து ஆறு மாசத்துல அவரு சமாதி அடைஞ்சிருக்காரு.
சித்த வித்தையோட மேன்மை. இந்த ஊர்ல இந்த ஏரியால இந்த ஐஸ் வண்டி ஒரு போலியோ வந்தவர் வந்து ஐஸ் வண்டி வந்து தள்ளிட்டு இந்த சீசனப்ப அருகில நின்னாரு. அப்ப நான் இயல்பா வந்து போறதுனால அவங்க நின்று பேசிக்கிட்டு கேல இங்க உள்ள சாமியார் எத்தனையோ பேர் இருக்கலாம், ஆனா வந்து இவர் ஆனந்த நடராஜன் போல அந்த வெள்ளவேட்டி சாமியார் போல ஒரு ஆள் இல்ல. எனக்கு வந்து இந்த என்ன கொடுத்தாரு, நான் போலியோ வந்தவன், இந்த இது இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் ஐஸ் வண்டிய வந்து பேலன்ஸ் பண்ணி தள்ளிட்டு வந்து விக்கிற அளவுக்கு இருக்கீங்க, அதுக்கு காரணம் ஆனந்த நடராஜன் சாமியே. நான் கண்ட ஒரு சித்தர் அவரு தான், ஒரு தெய்வம் அவரு தான் அப்படின்ட்டு என்கிட்ட சொல்லியிருக்காரு. அதே போல செல்வன் என் தங்கச்சிக்கு மேரேஜ், லேட் மேரேஜ், மேரேஜ் ஆகல. அதே போல வெங்கடேஷோட அக்காவுக்கும் மேரேஜ் ஆகல. அப்ப சாமிகிட்ட வந்து ஒரு அக்கா கேக்குறாங்க, சாமி என் தங்கச்சிக்கு கல்யாணம் ஆகல, இப்படி கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொன்ன உடனே சாமி என்ன செய்யறாரு, ரெண்டு பேத்துக்கும் ஒரே மஞ்சளும் எலுமிச்சம்பழத்தை எடுத்து கொடுக்குறாரு, அத உரைச்சி குளிங்கன்னு. சாமி சொன்னது ரெண்டு பேத்துக்கும் ஒரே நாள் கல்யாணம் நடந்தது. இதுக்கு ஒரு பையன் பிறந்திருக்கு, அதுக்கு ரெண்டு பொண்ணு பிறந்தது, ரெண்டு பையன், அதுக்கு ரெண்டு பையன், இதுக்கு ஒரு பொண்ணு. ராணி அந்த அயிலாவுக்கு சாமியோட இதுலதான் ஆசீர்வாதத்துல தான் ரெண்டு பேத்துக்குமே ஒரே கல்யாணம். ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்து ஃப்ரெண்ட்ஷிப், ஆனா ரெண்டு பேத்துக்கு ஒரே நாள் கல்யாணம் நடந்தது அவருடைய ஆசீர்வாதம். அதே போல நானும் இங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இது பண்ணி என்னையவே வந்து சொல்லுவாங்க, எங்க நான் வித்தியார்த்தி ஆகாதுக்கு முத இது வட்டி கொடுக்குது, இது சண்டை கரியா இருக்கு அப்படின்னு. லதா மாறும், நீங்க மாற மாட்டீங்கன்னு என் கூட வந்தவங்கள சொல்லுவாங்க சாமி. ஆனா உண்மையிலே நான் மாறிட்டு அவங்க என்ன மாறாமத்தான் இருக்காங்க, அவருக்கு சர்வீஸ் பண்றதுக்காகவே நான் மாறி இருக்கேன். நான் வந்து நீங்க எப்பயுமே இங்கதான் தவம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா, இப்ப சமீபமா ஒரு அஞ்சாறு வருஷமா அங்க வந்து போறது, இப்ப ஒரு அஞ்சு மாசமா இங்க நிரந்தரமா இருக்கீங்க. சரி, இப்ப இங்க வெளியில ஊர்ல இருந்து வர சித்த வித்தியார்த்திகள் வந்து தங்கி தங்கி ஜபம் பண்ணலாம், சமைச்சு சாப்பிட்டுக்கலாம், எல்லா வசதியும் இருக்கு வாரங்களும். ரொம்ப நன்றி ஐயாவோட பதிவு சொன்னது. ரெண்டாவது இது சித்த வித்தியார்த்திகளுக்கான பதிவு தான். சரி, நம்ம வேற யாரோட பதிவும் நம்ம எடுத்து போடல, ஏன்னா அப்பாவோட மார்க்கத்துல வந்தா என்ன நடக்கும், சித்த வித்தை வாங்கினா என்ன நடக்கும். இப்ப அவரு எங்கயோ சுத்திட்டு இருந்தவரு, இவங்களும் டெஸ்டுக்காக தானே சமைக்க போயிருக்காங்க, தவம் பண்ணி பாக்கலான்ட்டு அதையும் தீர்த்திருக்காரு. உணவு போட்டவங்களுக்கும் வித்தை கொடுத்து ஒரு நிலைக்கு கொண்டு வந்திருக்காரு. சித்த வித்தியார்த்திகளை நம்ம பின்பற்ற வேண்டிய விஷயம் என்னன்னா நம்பிக்கை வித்த. சரிக்கா, ரொம்ப நன்றி உங்களோட விளக்கத்துக்கு. ஆத்மஸ்கார்.